தம்பி, நீங்க யாரு? எந்த ஊரு? என்னது? ஒண்ணு சொல்லாம போறாரு. எங்க போறீங்க? லட்சியத்தை தேடி. லட்சியத்தை தேடியா? கண்ணே, சௌக்கியமா? சௌக்கியம் தான்டா கஜபதி. நீ அழகாக இருக்கிற, அதனாலதான் உன் மேல எனக்கு கோபமே வர மாட்டேங்குது. நீ அசிங்கமா இருக்க, அதனாலதான் எனக்கும் உன் மேல கோபமே வர மாட்டேங்குது. வழிபட போறியா இல்லையா? எழுதி செய்வ. என்ன தொட்ட? தொட்ட நல்லதான் இருக்குது. காரி துப்பிட்டா போற? இது உன்னை கடிச்சு துப்ப வைக்கிறேன். எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்ட் ஸ்டைல் ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவர, தைரியமா எழுதுங்க. புள்ளியாரப்பா, எதுக்கு ஏகநாதரை போடுறோம்? அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி இருக்கு பாரு. அன்புள்ள மேரிக்கு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்கு எழுதி இருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுரா? இதெல்லாம் வாணா தலைவர, அன்புள்ள இவளே எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்டர். நாளைக்கு எதனா அடிதடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்லை நைட்ட நைவு இல்லாம பாரு. அன்புள்ள இவளே. வதேர கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதைய பார்க்க அனுமான் அனுப்பிச்சிட்டாலதான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இத யாருகிட்ட குடுக்கறதுன்னா, அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்குல்ல, அது கையில இந்த லெட்டரை கொண்டு கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினது தெரியுது. உங்களுக்கு அன்புள்ள இவளே சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம். கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா, பேர் கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டான் முண்டான். இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எதிர்த்து இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களே. என்னங்க நீங்க சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொல்ல எப்படி? ஆமா அண்ணன் தான். இல்லங்களே, இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளை எழுதிருக்கான். அந்த இவளைய நீங்களே கூடாது. ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் எங்கிட்ட தான் கொண்டு கொடுத்தான். நீ
எல்லாம் யோசிச்சு பாத்துங்க, இது உங்களுக்கு தான் வந்திருக்கு, நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியுங்க. என்ன உலகம் எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா, ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். பாட்டி செத்து போன சுடுகாட்டு பில்லு, இது வந்து எங்க பெரிய நைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில்லு, இது இதோ மாட்டிக்கணுமா மெக்கானிக் மாட்டிக்கணும். ஏமா போண்டா மோட்டார் பைக் உண்டுதா? என்னது போண்டாவா? போண்டாவும் இல்ல வடையும் இல்ல, ஹோண்டா. ஹோண்டாவா? இதுல என்ன எழுதி இருக்கு பாரு. ஹாய், இதுதான் இதுதான். ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்கே. அப்படினா அன்புள்ள இவளேன்னு எழுதி இருக்கு. அந்த இவளியா நீங்களா இருக்க கூடாது? நான் சொல்றேன், நீங்க நல்லா படிச்சு பாருங்க, இது உங்களுக்கு தாங்க. அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு இப்ப என்னங்க? அந்த இடத்தை இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவருக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். கொடுக்க போறீங்களா? அது எதுக்குங்க லெட்டர்ல? நிறைய கொடுத்துருங்க. வாங்க. பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஏண்டா கனவு கண்ற? அவங்க கனவு கண்டா பழசு, நான் கனவு கண்டா புதுசு. பெரிய புதுசு. ஆமா, நான் ஏன் உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியலையே. சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? உங்க அழகான திருட்டு மொழிதான். நான் ஏன் உன்ன லவ் பண்றேன் தெரியுமா? யாருமே லவ் பண்ணாத என்ன தைரியமா துணிஞ்சி நீ லவ் பண்ண பத்தியா? அந்த தைரியத்துக்காக என்னுடைய அழகிய உனக்கு தியாகம் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு குடும்பதான். பதிலுக்கு நானும் குச்சிருவேன், அது அவ்வளவு நல்லா இருக்காது. நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ. என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? மேரிக்கண்ணு, நீ தான் என் மருமக. அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க. அம்மா, எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா? ஆமா அத்தை, வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு. ஏமா பயப்படுறீங்க? எங்கடா பயந்த? இல்ல வேணாம்னு சொல்லிடுவாருன்னு. ஏன் வேண்டான்னு சொன்னா? என் பையனுக்கு என்ன குறைச்சல வந்து? ஜாதி ஜாதி என்னடா ஜாதி? அவர் மட்டும் ஜாதிய பத்தி பேசட்டும். என்னமா சொல்லுவேன்? எல்லா ஜாதிக்காரனும் மனுஷன் தான். எல்லா மனுஷனும் என் பையன் ரிப்பேர் பண்ற மோட்டார் சைக்கிள் மாதிரி தான். மனுஷனுக்கு ரெண்டு கை இருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு ஹேண்டில் பார் இருக்கு. இதுக்கு ரெண்டு சக்கரம் இருக்கு, அவனுக்கு ரெண்டு கால் இருக்கு. இதுக்கு இன்ஜின் இருக்கு, அவனுக்கு இதே இருக்கு. அப்படின்னு பேசி அவர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். போங்க போங்க, இதே ஊர்ல போங்க. ஃபாதர் 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 ஃபாதர், இதோ ஃபாதர். அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீங்க? அவசரமா வந்த? என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா பாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க பாதர். வந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. அக்கா எப்படி இருக்காங்க? உடம்பு நல்லா தான் இருக்கு. மனசா, நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உங்க அக்காவுக்கு மனசு சரியா போயிடுது. பொண்ணு எங்க இருக்கு சொல்லு, நானே பாக்குறேன். பொண்ணு நானே பாத்துட்டேன். வெரி குட். அப்படிதான் பொண்ண பெத்த வீட்டை போய் கேட்க வேண்டியதானே. என்னன்னு கேக்குறது ஃபாதர்? ஃபாதர் ஃபாதர், உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி கொடுங்கன்னு கேளு. ஃபாதர், உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி கொடுங்க. வெரி குட், அப்படிதான் கேட்கணும். கேட்டேன் ஃபாதர். What do you mean? I mean,
உங்க பொண்ணு மேரிய நான் நேசிக்கிறேன் ஃாதர். போலீஸ்காரன் இல்லையா? எந்த விஷயத்தை எந்த நேரத்துல எப்படி பிரசன் பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓகே மை டியர் பாய், என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம். என்ன ஃாதர்? மேரிய பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்றேன். ஹாய் லாரன்ஸ். குட் மார்னிங் மேரி. பாய். நாம அப்புறம் பேசிக்கலாமே. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதாமா? கல்யாணமா? வாக்கு கொடுத்துட்டீங்களாப்பா? கொடுத்துட்டேன். உனக்கு சம்மதம் தானே? போறத சம்மதம்ப்பா. வெரி குட். நீ மறக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு உன்னை கட்டி வைக்க போறேன்.